நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மீன ராசி. சாந்தம், சமாதானம், நன்றி, நல்லொழுக்கத்தை தருகிற குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், பெயரையும் புகழையும் விரும்புகிறவர்கள், அன்பானவர்கள், ஆபத்தில்லாதவர்கள், நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்கள், குடும்ப பாசம் மிகுந்தவர்கள் என்றெல்லாம் மீன ராசியில் பிறந்தவர்களை ஜோதிடம் புகழ்கிறது. இத்தனை பெருமைகளுக்குரிய மீன ராசி நண்பர்களுக்கு விகாரி புத்தாண்டு சொல்லும் செய்தி என்ன? ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருகிறது. ஆண்டின் துவக்கத்தில் 10 சனி, கேது, அதிசார குரு, 4 ராகு என்கிற வருட கிரகங்களின் அமர்வு இருக்கும் நிலையில் விகாரி புத்தாண்டு வருகிறது. உண்மையை சொல்வதானால் புத்தாண்டின் துவக்கத்தில் ஒன்றும் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எப்போதுமே கணக்கு போட்டு அந்த கணக்கின்படியே காய்களை நகர்த்துகிறவர், வாழ்க்கையை நடத்துகிறவர், காரியங்களை கையாள்பவர், மனம் போன போக்கிலெல்லாம் வாழ நினைக்காதவர், மனமறிந்து யாருக்கும் எந்த துன்பமும் தராதவர்கள், தவறு செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள், அதில் தவறு நேர்ந்தால் நம்மை மீறி எதனால் அந்த தவறு நடந்தது, யாரால் நடந்தது, எங்கே நடந்தது, இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசனை செய்வீங்க. இதற்கு தேவையான பக்க பலமும் இறைபலமும் உங்களை தேடி வரும். இதெல்லாம் மீன ராசிக்கே உரிய பவர் தான், மறுக்கவில்லை. அந்த பவர் இப்போது வேலை செய்கிறதா, வீக்கான பேட்டரி மாதிரி இருக்கிறதா, அணுக்கிரக இறைசக்தி காப்பாற்றுகிறதா என்பதுதான் கேள்வி. 10 இடத்திற்கு சனி வந்தபோது இயல்பாகவே ஒரு நெருக்கடி ஏற்பட்டது என்னவோ உண்மை, ஆனாலும் நீங்கள் அசரவில்லை. அடுத்து கேது வந்தார். சனியும் கேதுவும் கூட்டணி போட்ட போதும் கலங்கவில்லை. நல்லவரான நம்மை நாளும் கோளும் என்ன செய்துவிடும் என்று அமைதியாக இருந்தீங்க. அடுத்து குரு அதிசாரமாக அங்கே சென்றார். மூவர் கூட்டணியோடு ராகுவும் இணைய நிஜமான நெருக்கடிகள் இப்போது தெரிகிறது. பணத்தட்டுப்பாடு, உடல் ஆரோக்கிய குறைகள், செய்யும் செயல்களில் தொய்வு, ஆர்வமின்மை அல்லது ஈடுபாடு குறைதல், உச்சபட்ச உழைப்பை போட்டு எதிர்பார்த்த நற்பலன்கள் பெறுவதில் பெரும் தடை என சூழல் மாறினாலும், சாதக காற்று திசை மாறி அடித்தாலும் நீங்கள் ஓய்ந்து விடவில்லை. அதற்கு இயற்கையாகவே அமைந்த தெய்வ பலம் முக்கிய காரணம். இந்நிலையில் 18 குரு அக்ரகதியாகி விருச்சிகத்திற்கே வரும்போது திருஷ்டி கழிந்துவிடும், கிரகணம் விலகிவிடும், இருள் அகன்றுவிடும், உங்களை விட்டு விலகியது தேடி வரும், இழந்ததை மீட்டு விடலாம், கைவிட்டு போய்விடுமோ என கவலைப்படுத்தியது மாறும், காணாமல் போயிருந்த மன தைரியம் மறுபடியும் கூடி விடுவதால் கவலையான சூழல் இருக்காது. தொழில் வர்த்தகத்தை பொறுத்தவரை சில முட்டுக்கட்டைகளும் நஷ்டக்குறிகளும் இருந்தாலும் 18 பிறகு அது தானாகவே மாறும். பெரும் முயற்சிகள் இல்லாமலேயே வெற்றி கிட்டும். அதற்காக தெய்வத்துக்கு நன்றியும் சொல்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த பயமும் பதட்டமும் குறைந்துவிடும். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் ஓடியது போலவும் தோன்றும். அது வெறும் கனவாக நினைத்து மறந்தும் போவீங்க. தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கூட இருந்தவர்களே குழி பறிக்கிறார்கள் என்ற எண்ணம் அடிக்கடி வந்தது இல்லையா, அதை மாற்றிக்கொண்டு உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க. குறிப்பாக கலைத்தொழில் நாட்டம் உள்ளவர்களுக்கு வாட்டம் போக்க வழிகள் தெரியும். மேடை பாடகர், துணை நடிகர் நடிகையர், நாடக கலைஞர்கள், இசை கலைஞர்கள் என எத்தரப்பினராக இருந்தாலும் வாய்ப்புகள் வரும். சாதகமானதை தேர்ந்தெடுப்பது உங்கள் சாமர்த்தியம். மாணவர்களுக்கு மன தடுமாற்றம் இல்லை. 9 குரு தப்பு செய்ய விடமாட்டார். சரியான படிப்பை பாதையை தேர்வு செய்ய உதவியாக இருப்பார். அதைப்போல் குரு 9 இருக்கும் காலத்திலேயே திருமண தடைகள் விலகும். தள்ளி போன, தள்ளி வைத்த, வேண்டாம் என்றிருந்த 2 திருமணம் என எத்தரப்பாக இருந்தாலும் சுபகாரிய தடையே இருக்காது. குடும்பத்தில் பிள்ளைகள் சத்தம் கேட்கலாம். அப்பாவாக, அம்மாவாக, தாத்தாவாக, பாட்டியாக, மாமாவாக மாற குடும்பத்தில் புது உயிர்கள் ஜனிக்கும். குடும்ப மகிழ்ச்சி சீராக இருக்கும். அவ்வப்போது சின்ன சின்ன பூசல்கள் வந்து மறைந்தாலும் உங்கள் நிம்மதியை குலைத்து விடாது. கணவன் மனைவிக்குள் எப்போது போல் நெருக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதையும் பெரிதுபடுத்தாமல் இருந்தால் போதும், தானாக அடங்கிவிடும். தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கும்.
சகோதர ஒற்றுமை சீராக இருக்கும். வருஷ கடைசியில் பிள்ளை பூச்சியாய் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பெருச்சாலியாக மாற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். செலவினங்கள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் வரவுகள் குறையாது. ஆக இந்த புத்தாண்டில் குறைகள் எல்லாம் நிறைகளாகும். வரம் கொடுக்கும் சாமியை சிரம் தாழ்த்தி வணங்கி, இறைவா என்ன உன் கருணை என மனதுக்குள் பூரிப்பீங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.